வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய பேருக்கு பிடிச்ச டொமேட்டோ குருமா, அதாவது தக்காளி குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தக்காளி குருமாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். சாதத்து கூட நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், இட்லி, அதுக்கப்புறம் ஆப்பம் எல்லாத்துக்கூடையும் நல்லா ஒத்துப்போகும். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நிறைய காய்கறிகள் கட் பண்ணுற வேலை கிடையாது. ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒரு குட்டி மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்து கூடவே அதே ஜார்லேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு இன்ச் நம்ம இஞ்சியை பொடிப்படியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அதாவது பூண்டுக்கு பாதி அளவுக்கு இஞ்சி, பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே நாலு லவங்கம், ஒரு ஏலக்காயிலேருந்து தோலை நீக்கிட்டு விதையை மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தோல் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விழுது ஃபைனாக கிடைக்காது. அந்த தோல் வந்து வாயில் நேர நேரம் மாட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் தோலை முழுசாக அப்படியே கிரேவியில் போட்டுடலாம். எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் எதில் குருமா பண்ண போகிறீங்களோ அந்த கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். என்னடா குருமான்னு சொல்லிட்டு சோம்பு கம்மியாக சேர்க்குறேன்னு பார்க்காதீங்க. நம்ம தேங்காயோட அப்புறமா சோம்பு அரைச்சி விட்டுக்கலாம். அடுத்ததாக 2 வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் சோட்டை பண்ணிகிட்டே இருங்க. கூடவே 1 பிரிஞ்சி இலையும் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே குக் ஆகிடும். வாசனைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நம்மளோட சவுத் இந்தியன் ஸ்டைல் குருமா. இதில் கருவேப்பிலை வாசனை இருந்தால் தான் அந்த டிஷ் அது ஜஸ்டிஃபை பண்ணும். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால வெங்காயமும் நம்மளுக்கு ஈஸியாகவே வதங்கிடும். வெங்காயம் குக் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை உங்களெலாம் சேர்த்து அரைச்சோ இல்லையா, அந்த விழுது மொத்தத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. விழுது சேர்த்தோடனே உங்களுக்கு அடிபிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால கை விடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த விழுதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ட்ரை மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். முதல் பொடியாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா பொடி சேர்த்துக்க போகிறோம். மல்லிப்பொடிக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி. உங்களுக்கு மைல்டாக காரம் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இல்லை நல்லா காரமாகவே சாப்பிடுவீங்கன்னா நார்மல் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவியோட இந்த பொடிகள்லாம் இந்த எண்ணெயில் சோட்டை பண்ணும்போது அதோட பச்சை வாசனை நம்மளுக்கு சீக்கிரமே போயிடும். பொடிகள்லாம் சேர்த்தோடனே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃப்ளேமை லோக்கு மாற்றிடுங்க. அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட் சோட்டை பண்ணதுக்கு அப்புறமா இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே தக்காளியோட புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கடலை மாவையும் நம்ம இந்த எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் அதோட பச்சை வாசனை சீக்கிரமாகவே போயிடும். நல்லா ஒரு 10-15 செகண்ட்ஸ் இதை சோட்டை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி குருமாங்கிறதுனால நம்ம தக்காளியை கொஞ்சம் தாராளமாக தான் சேர்த்துக்கணும். 5-6 பெரிய சைஸ் தக்காளியை பொடிப்படியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் கிரேவி கொஞ்சமாக பண்ணால் போதும். பட் ரைஸுக்கு சாப்பிட்றீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கிரேவி தேவைப்படும். அதனால நீங்கள் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தக்காளியை தான் கூடுதலாக சேர்த்துக்கணும். அப்படி இந்த மசாலா இந்த தக்காளி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தக்காளி குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே மூடி போட்டுட்டு தக்காளி வேகிற வரைக்கும் கொதிக்கி விட்டுக்கலாம். தக்காளி வேகிறதுக்குள்ளேயும் இந்த பக்கம் நம்ம தேங்காய் விழுது அரைச்சி ரெடி பண்ணிக்க போகிறோம். நம்ம இஞ்சி பூண்டுலாம் அரைச்சோம் இல்லையா, அதே பிளெண்டர் ஜார்லேயே நீங்கள் அரைச்சிக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்ல ரிச்னஸ் கிடைக்கும். இது கூடவே குருமாக்கு மெயின் ஃப்ளேவரிங் இன்க்ரீடியண்ட்டான சோம்பு, அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 முடி தேங்காய், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்க போகிறோம். கசகசா பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் அண்ட் ரிச்னஸ் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உங்களால் எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த முந்திரி, சோம்பு, கசகசா, அதுக்கப்புறம் தேங்காய் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த பக்கம் தக்காளி வெந்துருச்சான்னு பாருங்கள். தக்காளி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. தக்காளி வெந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சோம் இல்லையா அந்த விழுதை சேர்த்துக்கலாம். தக்காளி ஜஸ் அப்படியே வெந்தால் போதும், குழையணும்னு அவசியம் இல்லை. நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே தக்காளி பீசஸ் நம்மளுக்கு மாட்டினா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
அரைச்ச விழுதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை, அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டால் போதும். இந்த விழுது உங்களுக்கு கொதிக்க கொதிக்க குருமா நல்லா திக்காயிடும். ஸோ நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே உங்களுக்கு பச்சை வாசனை போயிடும். இந்த மிக்சரை பொறுத்த வரைக்கும் கசகசா மட்டும் நல்லா அரைஞ்சிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அது உங்களுக்கு வாயில் மாட்டும் போது டேஸ்ட் நல்லா இருக்காது. தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா தேவைப்படுற அளவுக்கு உப்பை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து உங்களுக்கு குருமா ரெடி ஆகும்போது கடைசியாக வாசனைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த குருமா கொதிக்கும் போது உங்களுக்கு அப்படியே பிரியாணி ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும். நல்லா சூடு சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் கரம் மசாலா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுருங்க. கடைசியாக வாசனைக்கு 1-2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். கொத்தமல்லி கூடவே ஃபைனல் டச்சாக நான் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கிறேன். எனக்கு குருமாவில் அந்த கருவேப்பிலை வாசனை இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம கடைசியாக சேர்க்குற நெய்யுமே நம்மளுக்கு நல்ல ஒரு பிரியாணியோட ஃப்ளேவர் கொடுக்கும். நெய் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். டிஃபன் கூடயும் இது நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ நான் தக்காளி குருமா இப்படி தான் பண்ணுவேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தவிர நார்மல் வெஜிடபிள் குருமா ரெசிபிஸ், சோயா குருமா ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.